அரிய வகை காய்கறிகள் கனிகள் பூக்கள் அதாவது இது இந்தியாவிலேயே இங்கே இல்லாத இது. ஆனால் இந்த கலவா நீங்கள் அரசியல்வாதிகள் இந்த அங்கங்கே மலைகளை குடைஞ்சனால நீராதாரம் சரின்னு கீழே போய் இன்னொன்று இந்த ஃபேக்ட்ரிகள் ஒரு கார் தயாரிக்க எத்தனை லட்சம் டன் தண்ணி நமக்கு பெருமையாக அந்த கார் கம்பெனிங்க வந்துருச்சு ஐ இந்த கார் கம்பெனிங்க வந்துருச்சு அவன் 1000 கோடி 2000 கோடி 10000 கோடி கமிஷன் வாங்கிட்டு உள்ளே வர்றான் தண்ணி எல்லாம் வித்துறான் அதுக்கு தான் போயிடுச்சு எல்லாம் உறிஞ்சப்பட்டுருச்சு இப்பவும் காப்பாற்ற முடியும் அது அங்கே வாசனை திரவியம் நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த நிலக்கோட்டை பகுதியில் மிகப்பெரிய ஒரு வாசனை திரவிய தொழிற்சாலைகள் அந்த அமைப்பை வச்சு ஒரு இது மாதிரி அதை என்னென்ன கூட்டுறவு இது மாதிரி பண்ணி இவங்களுக்கு எந்த ஜிஎஸ்டி அந்த வட்டத்துக்குள்ளே வராத மாதிரி 1 லட்சம் பேரோ 1.5 லட்சம் பேரையோ வச்சு அங்கேயே நிறுவி பண்ண வைக்கணும் ஒன்று இன்னொன்று நீராதாரம் முழுக்க முழுக்க இந்த நல்ல பத்திரிகைகள் கொஞ்சம் எழுதுங்கய்யா இந்த பாலு ஒரிசா பாலுன்னு ஒரு கனல் சார் ஆய்வாளர் மிக அசத்தலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செந்தூர் இந்த மலைகளுக்கு இடையில மிக அருமையான டேம் கட்ட முடியும் அப்படின்னு ஒரு சாத்திய கூறுகளை படைச்சிருந்தார் அவரையும் கூப்பிட போறேன் அப்புறம் இந்த அந்த விவசாயிகள் அந்த நதிகள் இணைப்பு அந்த என்ன குடங்கனாறு நங்காஞ்சி இந்த 12 சின்ன சின்ன ஆறுகள் எல்லாம் இங்கே ஓடைகள் அமைத்து இணைச்சி இதை சத்தியமாக பண்ணி இந்த மலைகள் எல்லாம் காஞ்சி கிடக்கு பாருங்க அதெல்லாம் பச்சை பசேல் பூமி ஆக்கி அந்த மலைகளில் உயரமாக விளையிற வெளிநாட்டு தொழில்நுட்ப அறிஞர்களை வச்சு உயரமாக விளையிற நம்ம பணமரம் ஒன்றே போதுன்னு வைங்க அதுக்கு தண்ணியும் தேவையில்லை ஆனால் எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி ஏன்னா எல்லாம் தரையில் இருக்கிற மரங்கள் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கும் மலைகளில் இருக்க மரங்கள் பாருங்கள் உயரமாக இருக்கும் அதை விவசாயம் பண்ண வச்சு இது இயற்கை விவசாயத்தை 100க்கு 100 கொண்டு வந்து இந்த 5 வருஷத்துக்குள்ளே இந்த திண்டுக்கல் எங்கே போகுதுன்னு பாருங்கள் இது தனியாக நான் பண்ண முடியாது வாய்ப்பு இருக்குது நான் எல்லா சம்மந்தப்பட்ட மக்களையும் வச்சுக்கிட்டு ஃப்ளைட்டில் போனால் 100 பேரோடு தான் போவேன் அதை பார்த்துக்கலாம் கூட்டு பாருங்க உங்களுக்கு என்னங்க அட எவனாவது ஒருத்தர் ஸ்பான்சர் ஆடை போட்டால் போகுது நாங்கள் சினிமாவில் எத்தனை ஸ்பான்சர் பிடிக்கிறோம் ஒரு ஷோ நடத்துறதுக்கு எத்தனை 10 கோடி வசூல் பண்ணுறோம்ல அதில் பாதி ஆட்டையை போட்டுக்கிறானே அதை விடுங்க அந்த மாதிரிலாம் நம்ம நாம் தமிழில் பண்ண முடியாது அதனால ட்ரெயின்லையா ட்ரெயினில் ஆனால் இந்த ஐயாவுக்கு இந்த மாதிரி நாம் ரோட்லேயே தான் நின்று கோவணம் கேட்டிலாம் நிற்க மாட்டேன் பாராளுமன்றம் தான் பாராளுமன்றம் அதுக்கான பொறுப்பை ஒரு எம்பி என்ற பொறுப்பை எனக்கு தாருங்கள் இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளின் பருப்பை எடுக்க என்று கூறி விடைபெறுகிறேன் சிறையிலங்களுக்கு போக வேண்டியிருக்கிறாங்க இந்த மேடையை ஏற்பாடு பண்ணியவர்கள் சரிங்களா அதோடு இவ்வளவு தூரம் வந்து எங்கள் கருத்துக்களை கேட்டிருந்த அனைவருக்கும் இன்னொரு மீண்டும் தாழ்மையான வேண்டுகோள் தினத்தந்தி போன்ற ஒரு பத்திரிகை சினிமாவால் வளர்ந்தது 50-500 பத்திரிகை ஆதித்தரானவர்கள் ஒரு நிமிஷம் தோளில் சுமந்து வைத்துக்கிட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் அப்போது இந்த லட்சுமிகாந்தன் கொலை விளக்கு என்எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆர் இந்த சினிமாவின் இது பரபரப்புனால தான் இது 20 5000-10000-50000 போச்சு சினிமா இல்லாமல் அவங்க இல்லை ஒரு சினிமாக்காரனாக நான் இங்கே இருந்தாலும் நாம் தமிழர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தவர் ஆதித்தனார் அவர்கள் தந்தை ஆதித்தனார் தமிழர் வந்து சொல்கிறோம் அதில் ஒரு பத்திரிகை அவரை இழிவாக சொன்னப்ப நான் 83 நினைக்கிறேன் மனித செங்கிலியை வச்சு அதுக்கெல்லாம் போராடி இருக்கேன் ஆனால் எனக்கு மனசு வேதனையாக இருக்கு இல்லைன்னா ஒன்று வந்த தினத்தந்தியில் நாம் தமிழர் பேரே போடல வெறும் அந்த 4 பேர் பெரிய மகானுபவான்கள் ஊழல கரை கண்டவர்கள் 50 கோடி கொடுத்து டிக்கெட் வாங்கின ஒரு பேட்டாக இருக்குது 1000 கோடி கொடுத்து அதாவது வரதட்சணை கொடுத்து அது தேர்தலுக்கு வரதட்சணை மாம்பழ சின்னம் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க மாம்பழத்தை அப்பளும் பிள்ளையும் நல்லா வாங்கி நல்ல மாம்பழத்தை அப்படி சாப்பிட்டு நல்லா சூப்பி சூப்பி சாப்பிட்டு அந்த கொட்டையை அப்படி போடுவாங்க அந்த கொட்டையை பார்த்துட்டு நீங்கள் ஓட்ட போடணும் என்னடா நாடு இது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏதோ ஐயா நாம் தமிழர் நீங்கள் போட்டாவே கூட காணும் அட பாருங்களா ஏன் பத்திரிகை நடுநிலையாக இருக்கணும் இல்லையா எனக்கு இங்கே பார்க்குறீங்க போகிற இடமெல்லாம் மக்கள் நல்லமாக இருக்கு ஆனால் இந்த திமுக அதிமுக பெரிய பகுதியில் இருக்காங்க ஆனால் லாரி லாரியா லாரி ஒரு போலீஸ் அதெல்லாம் மடக்க மாட்டேங்கிறான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஏதோ ஒரு வெளில
நூறு பொம்பளைகள் நம்ம அடக்கிட்டு வரோம் பெண்களை, அது இந்த பாயில மட்டும் இறக்கவும் பாரு. அப்புறம் இந்த ஓ பன்னீர்செல்வம் உட்காந்துருவாரு பாரு. அப்படியெல்லாம் அந்த மாதரசிகளை கூலி குறுக்கி உள்ள திணிச்சு அப்படி திணிச்சு ஒரு அந்த வெள்ளோடையில இருந்து வந்துகிட்டு இருந்தேன். 50 வண்டி போகுது, 50 வண்டி ஒரு ரோடு. அதே மாதிரி 16 வழியில பாத்துக்கிறேன். எதுக்கு போறாங்கன்னா, இது தேடலாம், நீங்க ஏன் செய்ய மாட்டேங்குது, அதுக்கெல்லாம் கணக்கு கணக்கு இருக்கா, ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொடுக்கலான்னு இருக்கா, கூட்டம் இருக்கா, அப்படியே போய் சொல்றேன். இப்ப நான் போறேன், டார்ச் அடிச்சு பாக்குறேன், சார் கொஞ்சம் எந்திரிங்க, சார் கொஞ்சம் சிப்பு தருங்க. நான் மேலே எந்த சிப்பு சார், இல்ல சார் அந்த பை சிப்பு தருங்க, அது நீங்களே தந்துருங்க. கொடுமுடாது வியாபாரியை கொண்டு போறதெல்லாம் பிடிக்கிறாங்க. இப்பதான் அங்கங்க எடுத்துட்டு இருப்பாங்க. நான் காலையில 5 மணிக்கு வெளியே வந்தா அப்ப கேமரா ஆன் பண்றேன், ஷூட்டிங் கூட என்ன அப்படி எடுத்தது, எல்லாம் இடத்துலயும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தேர்தலாணையம் எனக்குன்னு ஒரு வண்டியை கொடுத்து நாலு கேமரா கொடுத்துருச்சு. ஆனா 50-100 வண்டியில இந்த ஆண்ட கட்சிகள் ஆளுநர் கொண்டாந்து என்னை இறக்கி விட்டது கூட்டம் மாமா. அருமையான வாய்ப்பு. என்னடா நான் ஒருத்தந்தான் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கணும்னு நினைக்க வேணாம். இந்த 40 வேட்பாளர்களையும் நீங்க நாம் தமிழர் கட்சி இன்னொன்று கேள்வி கேட்டாங்க, அந்த பத்திரிகை நடுநிலையா இருங்க. எனக்கு எவ்வளவு மெஜாரிட்டி மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா எல்லா பத்திரிகையும் சொல்லல, பெரிய பத்திரிகைகள் எல்லாமே அடிமையா இருக்காங்க. அவங்க பிஜேபி ஷேர் சரியா வாங்கிருக்காங்க, ஷேர் ஷேர் மார்க்கெட் இல்லையா, கார்பரேட் கம்பெனி ஆயிடுச்சு இல்லையா, அதனால எக்கச்சக்கமா வாங்கிட்டாங்க. அவன் எப்பவுமே இந்த அதிமுக பிஜேபிக்கு சொம்பு தூக்குவான், சொம்பு தூக்குறதோட அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஆனா பத்திரிகையாளர்களை பத்தி மக்கள் தெரிஞ்சிருக்கான். அதே மாதிரி இந்த டிவி அதை போட்டு உடைக்கலாம் போல இருக்கிறது கருமம், பார்க்க முடியலப்பா. அவனே ஊழல்ல தெளிச்சவன், ஊழல் பெருச்சாளிங்கிறதுலாம் அந்த காலம், ஊழல் பன்றிகள் அப்படியே அந்த சாக்கடையில பன்றி எப்படி இருக்கும், பன்றியும் இன்னொரு பன்றியும் பக்கத்துல பக்கத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ராமதாஸ் செல்வாரு. சரிப்பா, எங்கள் தேர்தல் உறவு தேர்தலோடு முடிந்து விட்டது அப்படின்னா எப்போ 5 மணி எப்படி ஆகும் பாப்பா, 5 மணி அவங்க போட்டு இப்ப வாங்கிடுவாங்களாம், இவங்க போட்டு அவங்க வாங்கிடுவாங்களாம், இந்த தடவை தானே உங்களுக்கு இருக்கிறே அப்பு. அப்புறம் ஒரு டைலாக் சொல்வார், எங்கள் தேர்தல் தேனிலவு தேர்தலோடு முடிஞ்சு விட்டது. இப்படி ரகிகடனமா சொல்றேன், தேர்தல் தேனிலவா, ஓட்டு போறவங்களாம் இளிச்சமாக நினைச்சிட்டு தானே இப்படி பேசுறாங்க. அதான் ஐயா, நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகளாக நிற்கிறோம். இதில் உழைப்பு 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 தான். இங்கே ஏன் இதை தேர்ந்தெடுத்தேன்னா, அதுக்கப்புறம் இந்த தேவைகளை பார்த்துட்டேன். ஆகா, இந்த இடத்த விட்டால் வேற இல்லை, நம்ம போராடுவோம், வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு போக போகிறோம். முகமது நபி அவர்கள் கடைசியில் எனக்கு அந்த சுகி சிவம் அவங்க பேசுகிற பேச்சு ஒன்று என்னை முள்ளு மாதிரி தச்சுக்கிட்டே இருக்கு. நான் பள்ளிவாசலுக்கு போய் அதீஸ் கேட்குறேன்னு இல்லையோ, இந்த சுகி சிவம் போன்றவர்கள் விஜய் டிவியில் ஒருத்தங்க வருவாங்களே, அவங்க பேர் என்ன, முரளீந்திர சுவாமிகள், பேச்செல்லாம் கேட்பேன், எல்லா இதுவும் கேட்பேன் நான். அதில் அவர் சொல்லியிருந்தார், அது எனக்கு முகமது நபியின் இறுதி நாள் அன்னைக்கு தூக்கம் வரல, எந்திரிச்சு பீவியை பார்த்து, பீவி இது இந்த திரகம் எதுவும் எடுத்து வச்சுட்டீங்களா, ஆமாம் ஜோர் ஒரு 5 திரகம் எடுத்து வச்சுட்டேன், என்ன காரியம் பண்ணிட்டே நீ கொடு அப்படின்னு அங்கேயே போட்டுக்கிட்டு, இப்போ இந்நேரத்தில் யார் இருப்பாங்கன்னு ஆகலாம், இல்லை இல்லைன்னு நடுவத்தை கதவு தெரிஞ்சா வெளியே ஒரு 4-5 பேர் உட்காந்துருந்தாங்களாம், அவங்களுக்கு அதை பங்கு போட்டு கொடுத்துட்டு வந்து நம்ம படுத்தாராம். அதனால இருந்துட்டாங்க, எதையுமே கொண்டு போனது இல்லை அவங்க. அதுதான் ஒரு முஸ்லீம் சொல்லும் போகிறது, ஒரு மனுஷனை காண்கிறதுனால இதை ஒரு இதாக சொல்லிடுறேன். எந்த ஒரு முஸ்லீமுமே அதுக்கு 5 இது இருக்குது, ஜக்காத் இருக்குது, பிரித்து பிரித்து கொடுக்குறோம், இதில் பண்டிகையில் பக்ரீத்தில் 3 பங்காக பிரித்து உறவினர் கொண்டு ஏழைகளுக்கு கொண்டு நமக்கு கொண்டுன்னெல்லாம் பண்ணுற மீறி முகமது நபர்கள் எப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க பாருங்க. எதையுமே வைக்கிறது இல்லை, அன்றைக்கு சம்பாதிச்சதை அப்படி தனக்கு செலவு போக எந்த பொண்டாட்டியாக தனிக்கு விடுவாங்களா, யோசிச்சு பாருங்க. அப்படியே மற்றவங்களை கொடுத்துட்டு போயிருக்கேன். காமராஜர் 135 ரூபா வச்சுட்டு போயிருக்க. அது மாதிரி இனி என்னத்த வாழ போறோம், கடைசி இது பார்த்துருவோமே, கடைசி வரைக்கும் இப்படி வாழுவோமேனு எனக்கு ஒரு உந்துதல்.
இந்த நிக்கிறேன், இதே தொகுதியில இருக்கிறேன், வாழ்நாள் முழுக்க இது ஒரு இந்த பூமியை மாற்றுறதுக்கு என்னால் முயன்ற பண்ணுவேன்னு ஒரு பெரிய. அப்புறம் ஒருத்தர் ஆரம்பத்தில் பேசுறேன், இந்த கட்சிக்கு மன்சூர் அலிகான் என்பவன் பாய், நான் பாய் தான், ஆனா யாருக்கும் காயாக இருக்க மாட்டேன், கனியாக இருப்பேன். கனினா இந்த மாம்பழத்தை நிறுத்திக்க கூடாது. ஆதலினால் ஒருதாக பிள்ளைகளாக இந்த பூமியை ஒருவர் ஒருவர் சகோதரத்துவத்தோடு நேசித்து மிகவும் ஒரு உன்னதமான ஒரு நல்லாட்சியை மக்களாட்சியை இந்த நாம் தமிழர் இயக்கம் பாடுபடும். அதற்கு நான் ஒரு தூணாய் உங்களோடு ஒருவனாய் தோல்நிற்பேன். உங்களது ஆதரவை வேண்டி நாங்கள் நிற்கிறோம். இவ்வளவு நேரம் அமர்ந்து எங்களை கேட்டமைக்க மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாக்களிப்பதும் அதிகாரமும் உங்களுக்கு விட்டு விடுகிறேன். நன்றி. எங்களது சின்னம் இந்த கரும்பு விவசாயி, கரும்பு விவசாயி, இரும்பு மனிதன். நீங்கள் கரும்பாய், சர்க்கரை பாகாய், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை மலர இந்த சின்னத்தை தேர்ந்தெடுங்க. இந்த வாக்காளர் இயந்திரத்தில் 5வது இடத்தில் இது இருக்கிறது. நன்றி, 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 வணக்கம். இன்னொன்று, நான் 4 மாதம் முன்னாடி 14% இந்த டெண்டர் கான்ட்ராக்ட் ஒழிக்கணும்னு கேஸ் போட்டேன். நீதிபதி மணிக்குமார் நினைக்கிறேன் ரிஜெக்ட் பண்ணிட்டு, யுடனே லோக்கல் ஸ்டாண்டுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தேர்தலில் வந்து எம்பியா அதை எஸ்எல்பி டெல்லிக்கு கொண்டு போவேன், கொண்டு போய் கொப்பரான சக்தி மாக்காடி போடுறா அப்படின்னு ஆர்டர் வாங்கி இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை முதல்ல ஒழிக்கணும். அது கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை ஒழிக்காதனாலதான் இவன் 8 வலிச்சால 10 வலிச்சால 12 வலிச்சால அதுல அவ்வளவு கொடு இவ்வளவு கொடு. இந்த மேலே எல்லாம் போனேன், எலெக்ஷனுக்குன்னு ஒரு ரோடு போட்டிருக்காருங்க, காவாலி பயிலுங்க ரோடா கரும அப்பவே கல்லு பிச்சுட்டு வருதுங்க, அது ரோடா. இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை ஒழிப்பேன். ஒழிச்சு அந்தந்த காமராஜர் கான்ட்ராக்ட் விட்டா கட்டினாரு, டேமு 9 டேம் 11 டேம் கட்டினாரு. எந்த கான்ட்ராக்டரும் இல்ல, கொடையை பிடிச்சிட்டு நேரா பண்ணினாரு. பிடபிள்யூடி என்னடா பண்ணுது? தமிழ்நாட்டுல பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கு? இருக்காருக்கு வா இன்ஜினியர் வா உக்க இல்லையா, ஃபாரின்ல இருந்து ஒருத்தனை கொண்டு வருவோம். உழைக்கும் மக்களை செலக்ட் பண்ணு, இந்த இத்தனை குத்தனா, இத்தனை சித்தால், இத்தனை இது, 10,000 பேர் அந்த பகுதி மக்கள் அவங்களே செய்வாங்க. ஏன் தமிழ் மக்களை நான் தேர்ந்தெடுப்பேன், வேற எந்த இந்திக்காரனையும் போட மாட்டேன்.